நிமிஷம் பாலக்கரை இன்ஸ்பெக்டர் நானு. பஸ்ல நிறைய திருட்டு நடக்குது. திருட்டு நடக்கிறதுக்கு வந்து நம்ம அஜாக்கிரதை தான் அந்த திருட்டுக்கு காரணமா அமைஞ்சிருது. நீங்க கட்டப்பையில பணமோ பொருளோ பரிசுல வச்சு நகையோ செல்போனோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிடில வச்சுட்டு செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்க கூடாது. பக்கத்துல உட்காந்து இருக்கவங்க திருடுறவங்களா இருக்கலாம், அதை அப்படியே கைய வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க வீட்டுல போய் தான் பாப்பீங்க, 5000 பணம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 5000 வச்சிருப்பீங்க, காணாம போயிடும். வீட்டுல போய் அழுது புலம்புவீங்க. வீட்டுல போனதுக்கு அப்புறம் இது எந்த இடத்துல காணாம போனதுங்கிறது உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்டேஷனுக்கு போனா நீங்க எங்க ஏறினீங்க எங்க இறங்குனீங்க அங்க போய் புகார் கொடுங்கம்பாங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க எங்க பஸ் ஏறினீங்களோ அங்க போய் புகார் கொடுங்கம்பாங்க. உங்களுக்கு புகார் வாங்குறதுலயே பிரச்சனை ஆகி போயிரும். அதனால உங்க பொருளை நீங்க சேஃபா வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போறீங்க பாருங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்து ஹெல்ப் கேட்டு பின் நம்பரை சொல்லி நீங்க பணம் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப நூதனமா திருடுறவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம், எஸ்பிஐ ஏடிஎம், ஐஓபி ஏடிஎம் எல்லாமே கையில ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஹெல்ப் பண்ற மாதிரி உங்ககிட்ட வருவாங்க. பாட்டிமா பின் நம்பர் தெரியலையா, நான் எடுத்து தரேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்க ஏடிஎம் கார்டை வாங்கி ஏடிஎம் கார்டை உள்ள பஞ்ச் பண்ணுவாங்க. பின் நம்பரை போடுவாங்க, பணத்தை எடுத்து அந்த பாட்டியம்மாவுக்கு கொடுத்துருவாங்க. குடுக்கையில இவன் வச்சிருக்க ஏடிஎம் கார்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு பின் நம்பரை தெரிஞ்சிட்டு போயிருவான். ஒரு 3-4 நாள் வந்து பணத்தை ரொட்டீனா எடுத்துட்டு போயிருவான். 50,000-60,000 இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான். இந்த பாட்டியம்மாவுக்கு மெசேஜ் வந்தது தெரியாது. கடைசியில பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து புகார் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவன் எடுத்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போயிருவான். ஒரு பணத்தையும் மீட்டு கொடுக்க முடியாது. திருடனை பிடிக்கலாம், ஆனா பணத்தை மீட்டு கொடுக்க முடியாது. நைட்ல டிராவல் பண்றவங்க நகை வீட்டுல இருந்தா அன்சேஃப்னு சொல்லிட்டு பேக்ல போட்டு சாரிக்கு உள்ள வச்சு எடுத்துட்டு வராங்க. மேல லக்கேஜ் கேரியர்ல வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. லாங் டிராவல் போறவங்க பேகே காணாம போயிடுது. வீட்டுல அன்சேஃப் டிராவல் பண்ணையில எடுத்துட்டு வரலாம் நினைச்சிட்டு பேகோட மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எந்த இடத்துல காணாம போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கவங்களுக்கும் தெரியாது. எல்லாமே பிரச்சனையா இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ல போனீங்க அவங்க பொருளை சேஃபா வச்சுட்டுங்க. ரொம்ப ராயலா இருக்கவங்க கவர்மெண்ட் பஸ்ல போக போறது இல்ல. 500,000 கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் அந்த பஸ்ல போவாங்க. அதை சேஃபா வச்சுட்டு சேஃபா டிராவல் பண்ணுங்க. சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ.